கூட ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்கணும் எல்லா இடத்துலயும். கால தாமதம் இல்லைன்னு சொல்ல, அது ஏன் நீங்களும் புரிஞ்சுக்கணும். கால தாமதம் அது இருந்தா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் கேப்டனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பக்கம் கட்சியை பார்க்கணும். எல்லாருமே வந்து சொன்னாங்க அம்மா வந்து உடம்பு ரொம்ப டல் ஆயிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க, அதான் உண்மை. சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. கட்சி இங்க வந்து நம்ம கட்சிக்காரங்களை பார்த்து தெம்பா வந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்பா பார்த்தாலே ஒரு சின்ன வேதனை, ஏன்னா சிங்கம் மாதிரி பார்த்தா கேப்டன் நல்லா இருக்காரு. அதுக்கு 100 வயசு அவர் நல்லா இருப்பார், அதுக்கு குறையே இல்லை. இருந்தாலும் பழையபடி நடக்கணும் பேசணும்ன்றப்போ எல்லாரும் மனதில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு. யாரும் பயப்படாதீங்க, தைரியம். கேப்டன் எனக்கு சொல்லியாம சார் தைரியமா போய் பேசுடா, நம்ம தொண்டர்கள் இருக்காங்கன்னு. அந்த தைரியத்துல நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில நான் இருக்கேன், நான் இருக்கிற நம்பிக்கையில நீங்க இருக்கீங்க. நம்ம கண்ணாடி மாதிரி செயல்பட்டாதான் இந்த இந்த கட்சியை நம்ம எதுக்காக ஆரம்பிச்சு அந்த இடத்துல போய் சேர்க்க முடியும். ஒரு சின்ன சின்ன கால தாமதம் ஆனாலும் இன்னைக்கு அண்ணியார் வந்து ஒரு நல்ல முடிவை சொல்லியிருக்கார் கேப்டன். இன்னைக்கு கட்சி ஆபீஸ்ல வந்து இந்த தேர்தல் முடிவில்லை, இதான் ஆரம்பம். மீண்டும் இந்த கட்சியின் ஆரம்பிக்கு எல்லா இடத்திலையும் விட்டுறவே கூடாது. உங்களுக்காக இந்த டிசிஷன் எடுத்திருக்கு. இந்த கட்சியை நீங்க சோந்தே போக கூடாது. பொருளாதாரம் வீக்கா பிளான் பண்ணுவோம், எல்லாருமே கூட்டு செஞ்சு முடிவு பண்ணி பியூச்சர்ல எல்லாம் முடிவு பண்ணோம். என்ன எப்படி பொருளாதாரம் உயர்த்தலான எல்லாமே முடிவு பண்ணிருக்கோம். எதிர்காலமே எழுச்சியா என்னை நம்புறீங்களா? நான் சொல்றேன் நம்புங்க. நான் பாத்துக்கிறேன் பியூச்சர, நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பாவை சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறேன். நான் உட்கார வைக்கிறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு 100%க்கு 200% என் கூட நிக்கணும். இந்த தேர்தல் மட்டும் இல்ல, தேர்தல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கிராமம் கிளை நகரம் எல்லா இடத்துக்கும் நான் வரேன். பாஸ்டர்லாம் நம்மளா அவங்களான்னு தைரியம் மட்டும் யாரையும் விட்டுறாதீங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க நம்மளையா? வாரிஸ் அரசியல் சொல்லுவாங்க. வாரிஸ் இல்லாதவன் தான் வாரிஸ் அரசியலை பத்தி பேசுவான். கேப்டன் சிங்க மாதிரி ரெண்டு சிங்க குட்டி இருக்கிறப்ப நான் எதுக்கு பேசக்கூடாது? எனக்கு வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம். உங்க எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு குண்டார்னு, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. 170 கிலோ இருந்த இன்னைக்கு 80 கிலோ இருக்க. தன்னம்பிக்கை, எனக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி. அதனால் எங்க அப்பாவை சிம்மாசனத்துல உட்கார வைக்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாத்துடலாம். என்ன அவங்களும் மனுஷாங்க தானே, என்ன பழைய கட்சி ஆட்சி பண்ணிருக்காங்க அவ்வளவுதானே. பாத்துருவான் நீ களத்துல இறங்குற, நான் வந்து இறங்குறேன். எப்படி அன்னைக்கு விழுப்புரத்துல ஒரு கொடியை வெத்தினே கேப்டன் இறங்கி வேஷ்டியை மடிச்சு கட்டி 200 இடத்த கொடி பறந்ததோ நான் வந்து இறங்குறேன். எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். தப்பு செஞ்சாதான் நான் பயப்படணும். நம்ம எதுக்கு தப்பு பண்ண முடியும்? என்னைக்கு நானும் தப்பு பண்ணிருக்கோம். ஏதோ பேரம் பேரம் காசு பேசுறீங்களே. எத்தனை போலீஸ் ஆபீசர், எத்தனை சிபிஐ, எத்தனை இன்டெலிஜென்ஸ், எவ்வளவு பேர் ஒருத்த வந்து ப்ரூவ் பண்ற பாத்திரலாம் இந்த கட்சி காசுக்காக போனதுன்ட்டு ஒருத்த வந்து ப்ரூவ் பண்ண. எத்தனை மீடியாக்கள் கேமரா ஒரே ஒருத்தனுக்கு ஒரு ஆபீசர் நெஞ்சில பிராணி இருந்தா வந்து ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம் இந்த கட்சி காசுக்காக நாங்க இருக்கோம்ட்டு. என்ன சொல்லுவீங்க இந்த கட்சி? எதுவும் சொல்ல முடியாது. கேப்டன் நல்லா இருந்த வரைக்கும் கோவப்படுறாரு, கோவப்படுறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னே அண்ணி எங்க அம்மா மேல மாமா மேல ஏதாவது சொல்றது, அப்புறம் இந்த கட்சி காசு வாங்கிட்டாங்கன்னு. ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உங்க தலைவியே ஆட்சியை பிடிக்கும் போது ஏது மக்கள் பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாங்க ஏன்டா பயப்படணும்? நாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தலைவிக்கு அடுத்தது வரப்போற, இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாரும் வரிசையா ஜெயிலுக்கு போய் போறாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா மீண்டும் மாயாத்திரிக பாஜக மன்னாக்காக போகுது. டெல்லியில இருக்க அவங்க காண்டாவுக்கு போறான், இவங்களை பிடிச்சி உள்ள தூக்கி போட போறான். இதுதான் நடக்க போகுது. அங்க இன்னொருத்தர் வந்து தைலாபுரத்துல இருக்கிறவரு, அவர் தம்மன் திரும்பி வீட்டுக்குள்ளேயே போயிருவாரு. வேற என்ன நடக்கும்? அடுத்த எலெக்ஷன்ல திரும்பி பொங்கி எழுந்து பேசிட்டு வருவாரு.
இது என்ன நடக்கும்? வேற என்ன நடக்கும்? எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொடி தமிழர் முழுவதும் பறந்துட்டே இருக்கும். அதான் எங்க கெத்து, அதான் எங்க சொத்து. நிச்சயமா இந்த கட்சி யாராலையும் அசைக்க முடியாது. இந்த தேர்தல் நாம எல்லாருமே செயல் பண்ணோம். சும்மா இந்த மீடியாக்கெல்லாம் என்ன யாரும் பயப்படாதீங்க. என்ன பண்ணிடுவாங்க? என்ன சும்மா பர்சன்? இது எல்லாமே கணக்கு தான். 2% 3% எல்லா கணக்கும் தவறுபடியாக்கி நம்ம 10% மீண்டும் நிரூபிக்க என் கூட யாரெல்லாம் உறுதுணையா இருக்கீங்க கை தூங்க. ஒரு மாசம் தான் இருக்கு, பரவாயில்ல. 234 தொகுதியும் ராப்பகலா உழைக்க நான் தயார். 2 ராப்பகலா உழைக்க தயார். நான் உழைக்க தயார். நீங்க தயாரா? இனி இனிதான் நம்ம பாருங்க, இனி எப்படி நாம பத்தைய கலப்ப போறோம். டெல்லியில் இருக்கவங்களா இனி தமிழ்நாடுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு டெல்லி பக்கம் போவோம். தேசிய முற்போக்கு உலக லெவல்ல எப்படி கொண்டு வரணும் மட்டும் பாருங்க. காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன ஏதோ இப்ப அரசியல் புதுசுல நினைக்காதீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். விஜய் பிரபாவோட ஆக்ஷன் எப்படி இருக்க போதுன்னு. இன்னைக்கு இத்தனை இளைஞர்கள் நீங்க கூட இருக்கீங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன விஜயகாந்த் பயணா பார்க்காதீங்க. உங்கள் நண்பன், உங்க பிரதர், உங்க ஃப்ரெண்ட், என்ன மச்சா, என்ன மாமா, அந்த லெவல நீ பாருங்க. நிச்சயம் உங்களுக்காக வருவேன். அது அதே மாதிரி இன்னைக்கு இத்தனை மகளிரணி நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்களும் எதுக்கும் பயப்படாதீங்க. நம்ம அண்ணி ஜான்சி ராணி அங்க சிங்கம் மாதிரி இருக்காங்க. நிச்சயம் ஒரு பக்கம் தலைவரும் இன்னொரு பக்கம் இந்த கட்சியும் சேர்ந்து முன்னோக்கி படையெடுத்து வந்துட்டு இருப்பாங்க. தைரியமா இருக்கு எல்லாருமே. எத்தனையோ பேர் இந்த கட்சிக்கும் நம்மளுக்கு பின்னாடி முதுகுல நிறைய பேர் குத்தி இருக்காங்க. அதுக்கு எல்லாமே சலித்தவர்கள் இல்ல. அடுத்த வாத்தி குத்தும் போது அப்படி குடிங்க, அவனை திரும்பி குத்தணும். அந்த லெவலுக்கு நாம உழைக்கணும். என்னோட ஆசைங்க நான் சொல்லிடுறேன். எப்படி 2006 கேப்டன் விருதாசலத்தை நின்று ஜெயிச்சாரோ, அதே மாதிரி கேப்டனோ இல்ல நம்ம அண்ணியாரோ விருதாச்சலம் இல்ல பண்டூட்ல நிற்கணும், கண்டிப்பாக நிற்கணும். மீண்டும் நம் குரல் சட்டசபையில் இந்த தேர்தல் ஒலிக்கணும். எல்லாரும் அதுக்கு தயாரா இருங்க. எல்லாரும் இந்த தொகுதியில அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ரெண்டாவது ஜெயிக்கணும். எலக்கோட இறங்க மிஞ்சி போன ரெண்டாவது. ஆனா அந்த அதிமுக பாமக கூட்டணிய மட்டும் ஜெயிக்கவே விடாதீங்க. தோக்கடிக்கணும். அவ்வளவு மரியாதையா, அவ்வளவு கண்ணியமா எந்த கட்சியுமே நடந்திருக்காது. அவங்க கிட்ட எந்த கட்சியுமே நடந்திருக்காது. கேப்டன் அவ்வளவு கண்ணியமா, கேப்டன் மட்டும் இல்ல இந்த கட்சி, இந்த எங்க தொண்டர்கள் எல்லாமே அவ்வளவு கண்ணியமா நடந்துக்கினாங்க. ஆனா இதுதான் எங்களுக்கு நீங்க திரும்பி காமிப்பீங்களா? இந்த வாட்டி நம்ம எல்லாருமே எடப்பாடி படையெடுத்து, அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் சாதாரண பழனிசாமியா தான் அங்க இருப்பார். படையெடுத்து போய் நம்மளோட இதை காமிக்கணும். எத்தனை பர்சன்ட் வாக்குகள் நம்ம வாங்கி இருக்கோம். ஒவ்வொரு மீடியா சேனலுமா ஒவ்வொரு தலைவர்கள் கிட்ட நம்ம காமிக்கணும். தேசிய முற்போக்கு எவெல்லாம் நம்ம ஏளனமா பேசுறானோ ஒவ்வொரு கிட்டையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மீண்டும் 10% வாக்கு மேல் வாங்கி இருக்கு. இங்க இருந்து எல்லாமே கேட்டுக்கிறேன். எவ்வளோ யங்ஸ்டர்ஸ், எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கீங்க. கேப்டன்
இத்தனை வருஷம் இந்த மக்களுக்காக உழைச்சிருக்காரு. நாங்க பண்ண மிகப்பெரிய தப்பே கூட்டணி போனது அதிமுகவோட. நான் தைரியமா அதை சொல்றேன், எங்க எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு மக்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே எங்க அப்பாவுக்கு எங்க கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 25 ஓட்டுக்காச்சு நீங்க வாங்கணும், வாங்கி நம்ம முரசி சின்னத்துல எல்லாருமே வாக்களிக்க வைக்கணும். மீண்டும் நம்ம குரல் சட்டசபையில ஒலிக்கணும். செஞ்சிடலாமா? கேட்கலையா? செய்யணும். அண்ணன் சொல்றாரு எடப்பாடி மக்கள் முதல்வர் இல்ல எம்எல்ஏ முதல்வர், அதான் உண்மை. முதல் வாட்டி மக்களை சந்திக்கும் போதுதான் தெரியும் உங்களோட இது என்னான்ட்டு. பார்த்துடலாம். அதே மாதிரி ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மிஸ்டர் மோடிஜி, தேங்க்யூ ஃபார் த கிராட்டிடியூட் யூ ஷோட் அஸ். 2014 கேப்டன் டுக் லோட்டஸ் சிம்பிள் நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. And from then only BJP has bloomed into Tamil Nadu, and now you are poking our back, backstabbing us. Definitely, I'm too young to say you are Prime Minister. We have all respect for you, and you will see what DMDK is. என்ன நான் சொன்னா, 2014 கேப்டன் தாமரை சின்னத்தை கிராமம் கிராமமா கொண்டு போய் சுத்தினார். தாமரை மலரணும் மோடி அன்னைக்கு பிரதமர் ஆகணும். ஆனா இன்னைக்கு அவங்களே நம்மளை முதுக குத்துறப்போ நம்ம யாருன்னு திரும்பியும் அவங்களுக்கு காமிக்கணும். தவறு செஞ்சு விட்டா சிவகாமின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணணும். பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க, பண்ணணும். பாகுபலியை குத்திட்டாங்க, அமரேந்திர பாகுபலி வந்தாச்சு. நீங்க எல்லாருமே போர் தளபதியா இருந்து இனி நம்ம எல்லாருமே வழி நடத்தணும். நான் நடத்த மாட்டேன், நீங்க தான் இந்த கட்சியை நடத்தணும். உங்களோட சேர்ந்து நான் வருவேன். கேப்டன சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறோம். மீண்டும் இந்த கட்சி எங்க தொலைச்சமோ அதே இடத்துல போய் நாம கொண்டு வரோம். அனைவருக்கும் எனக்கு வரவேற்பு கொடுத்த அனைத்து ஒன்றிய செயலாளர் கழக செயலாளர்கள் எல்லாருக்குமே, அனைத்து பேருக்குமே வரவேற்பு, எல்லாருக்குமே தொகுதி பொறுப்பை, எல்லாருக்குமே மாவட்ட செயலர் சிவகொள்ளன், எல்லாருக்குமே நன்றி. மணி 2 கேப்டன் சொல்ற மாதிரி எதுவானா காய போன வைத்த காய போடக்கூடாதுன்னு சொல்வார். அதனால் நீங்க எல்லாருமே சாப்பிட்டு பத்திரமா வீடு போய் சேரணும். ஏன்னா இன்னிலிருந்துதான் நம்மளுக்கு வந்து கவனமாக இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். April 6 மறந்துடாதீங்க. முரசு சின்னம் கொட்டும் சிவகொழுந்தான சொன்னாரு, உங்களை வந்து பிரம்மாண்டமான கூப்பிட்டு வரணும் கடலூர் மாவட்டத்துக்கு. ஆனா இது எலெக்ஷன் டைம் ஆயிடுச்சுன்னு பரவாயில்ல, இதே மாவட்டத்தில் முதல் வாட்டி என்னோட தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சதாவே இருக்கட்டும். நிச்சயம் பண்டுட்டி 2011 நம்ம கோட்டை, இதே இந்த தொகுதியை நம்ம தக்க வைக்கணும். அதே மாதிரி விருதாச்சலருக்கு அனைத்து நிர்வாகிகளும் சொல்லிக்கிறேன், அதுவும் நம்ம கோட்டை. இது எல்லாமே வரணும், நம்ம யாரும் நிரூபிக்கணும். அதனால் அனைவருக்கும்